இவருடைய மார்க்கத்திலே உயிர்களும் உடமைகளும் புனிதமானவை, உயிரும் புனிதமானது உடமைகளும் புனிதமானது. ஒவ்வொரு மோமினும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடமையையும் புனிதமாக கருத வேண்டும், பிறருடைய உயிர் உடமையையும் புனிதமாக கருத வேண்டும். அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் தற்கொலைக்கு அனுமதி கிடையாது. யாராவது நம்மை தாக்க வந்தால் என்னை கொன்றுவிடு என்று சொல்வதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. உயிர் உடமைகள் மார்க்கத்திலே அவ்வளவு புனிதமானவை. பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஉடைய உரையிலே கூட அதைத்தான் சொல்வார்கள். மக்கா நகரத்தின் புனிதத்தை போல, 4 மாதங்களுடைய புனிதத்தை போல, ஹஜ்ஜுடைய நாட்களுடைய புனிதத்தை போல, உயிர்களும் உடமைகளும் புனிதமானது என்பதை அந்த இடத்திலே அவ்வளவு அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க. ஒரு மனிதர் கேட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யார சொல்லலாம், என்னை ஒருவர் கொல்ல வந்தால் நான் என்ன செய்வது? என்ன ஒருத்தர் கொல்ல வர்ற, கொல்ல வந்தா என்ன கொண்ணுங்கன்னு சொல்லலாமா, என்ன கொள்ளுப்பா பரவாயில்லன்னு சொல்லலாமா? இது ஏதோ டயலாக்கா யாரோ பேசணும்னா நல்லா இருக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உங்க உயிரை கூட நீங்கள் யாரிடமாவது என் உயிரை எடுத்துக்கொள் என்று சொல்ல அனுமதி இல்லை. பொக்கஹாக்கள் சொல்லுவாங்க, உயிரை வந்து எடுத்துக்கன்னு சொல்ல அனுமதி இல்லை. ஒரு ஆள் கேட்டார், என்ன ஒருத்தர் கொல்ல வரானா என்ன செய்யறது? நபிசிலாக சொன்னாங்க, அரசாங்கத்திடம் உதவி கேள் அப்படின்னாங்க. அவர் கேட்டார், அரசாங்கத்துக்கு நான் குரல் கொடுக்குற அந்த குரல் என்ன தெரிய போகுது? அப்படியா பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடு அப்படின்னாரு. பக்கத்தில் யாரும் இல்லைனா என்ன செய்யறது? சண்டை ஓடு அப்படின்னாங்க. சண்டை போட்டு நான் அவனை கொண்டுட்டா அவன் அரகவாதி, அவன் என்ன கொண்டுட்டா நீ ஷஹீதுன்னு. தன் உயிருக்காக போராடி மாண்டவனும் ஷஹீத் இஸ்லாத்துல. மன் குத்தில தூன நஃபுஹு ஃபஹுவ ஷஹீதுன், உயிருக்காக தன்னுடைய பொருளுக்காக போராடுபவனும் ஷஹீது தான். என்ன சொல்ல வர்றோம், உயிர் உடமைகள் என்பது அவ்வளவு புனிதமானது இந்த மார்க்கத்தில். அதனாலதான் முஸ்லிம்கள் வந்து மரணத்தை விரும்பக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, லா யதமன்ன அன்ன அஹதுக்குமுல் மௌத், உங்கள யாரும் மௌத்தை விரும்பவே கூடாது. ஒரு மூமின் உலகத்துல வாழும் காலம் போற நன்மைதான், மௌத்தை விரும்பக்கூடாது. என்ன எப்படி துவா செய்யலாம்னு சொன்னா, எல்லாம் இந்த ஹயாத்தை எனக்கு நன்மை அதிகப்படுத்துகிற ஹயாத்தாக ஆக்கு, மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கு என்று துவா செய்யலாமே தவிர, எல்லாம் எனக்கு மௌத்த கொடு என்று மார்க்கத்தில் விரும்ப, தன்னுடைய மரணத்தை விரும்பக்கூடாது, அடுத்தவருடைய மரணத்தை விரும்பக்கூடாது. அதில் சல்ஹா ரதியல்லாஹு சொல்றாங்க, மதீனாவுக்கு ஒரு 3 பேர் இஜ்ரத் செஞ்சு வந்தாங்க முஸ்லிம்கள், 3 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஒரு நபரை ஒரு படைக்கு அனுப்புனாங்க, அவர் ஷஹீத் ஆயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு படைப்பிரிவுக்கு இன்னொருத்தர் அனுப்புனாங்க, அவரும் ஷஹீத் ஆயிட்டார். சில காலங்கள் கழித்து 3வது மனிதர் தன் வீட்டிலே மூத்தா போயிட்டார். வீட்டுல மூத்தா போயிட்டு 2 பேர் முதல்ல மூத்தானாங்க ஷஹீதுகள், 3வது ஒருத்தர் எங்க வீட்டிலே மூத்தாயிட்டார் கொஞ்சம் காலம் கழித்து. தலஹா சொல்றாங்க, நான் கனவுல பார்த்தேன், இந்த கடைசியா வீட்டுல மூத்தானவர் நல்ல நிலையில இருக்கிறாரு, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், வீட்டில் மூத்தானவர். 2வதா ஷஹீதானவர் அதற்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறார். முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாரே, அவர் கடைசி அந்தஸ்தில் இருக்கிறார். நியாயமா பார்த்தா யார் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்? முதல்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தார்லயே, அவர் தானே பெரிய இடத்துல இருக்கணும். இப்ப தலஹா சொல்றாங்க, 3வதா வீட்டில் மூத்தானவர், அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்ட போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு முஸ்லீம் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுகிறானோ அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ், அதுவெல்லாம் அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தோட உயர்த்தும். ஒரு மோமின் உலகில் வாழக்கூடிய நன்மைகளோடு வாழுகிற காலம் முழுக்க தரப்போதான் சொன்னான். அப்ப துன்யால ஹயாத் என்பது பெரிய பாக்கியம். ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க மௌத்த விரும்புவீங்களான்னு கேட்கப்படுது, இல்ல நான் மௌத்த விரும்ப மாட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க, பெரிய மனிதரா இருக்கீங்க, மௌத்த விரும்பல? இல்ல இல்ல, நான் உட்காரும் போது அல்ஹம்துலில்லாங்கிறேன், தூங்கி எஞ்சா அல்ஹம்துலில்லாங்கிறேன், சாப்பிடும் போது பிஸ்மில்லாங்கிறேன். மௌத்தா போனா இதெல்லாம் சொல்ல முடியுமா? மௌத்தா போனா எல்லாம் முடிஞ்சு போயிருமே, அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுவேன், மௌத்த எப்படி விரும்ப முடியும்? நாங்க அருமையானவர்களே, வாழ்வு என்பது புனிதமானது. இந்த மார்க்கத்துல வாழ்வு அவ்வளவு புனிதமானது. போர்க்களத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சண்டை நடக்கணும்னு ஆசைப்படாது.